வணக்கம் மகளே. டாக்டர் ரேணுகா ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் இது. அப்போது ரேணுகாவுக்கு 16 வயது. கும்பகோணம் மகாம குளம் அருகே நடந்து சென்று கொண்டிருந்தார். அந்த பகுதியை கடந்து போகும் எல்லோருமே மூக்கை பொத்தி கொண்டு சென்றனர். அவர்கள் முகத்தில் அருவறுப்பும் தெரிந்தது. குளத்தை முழுக்க சுத்தம் பண்ணணும் என்று சிலர் முணுமுணுத்தனர். ஓரிடத்தில் மக்கள் கூட்டமாக கூடியிருந்தனர். அந்த இடத்தை நோக்கி ரேணுகா வேக வேகமாக சென்றார். அங்கே அவர் கண்ட காட்சி மனதை பதபதைக்க செய்தது. மகாம குளத்தின் படிக்கட்டில் பெரியவர் ஒருவரின் பிணம் கிடந்தது. அவரின் கையை குளத்தின் நீர் தழுவி கொண்டிருந்தது. அவரின் உடல் ஆடையின்றியும் காணப்பட்டது. அங்கே கூடியிருந்த பலர் குளத்தின் புனிதம் கெட்டு போய்விட்டது என்று கவலைப்பட்டார்களே தவிர யாருக்கும் இறந்து கிடந்த மனிதர் மீது கொஞ்சம் கூட பரிதாபம் வரவில்லை. காரணம், இறந்து கிடந்தவர் கைகால் விரல்கள் சூம்பி போன ஒரு தொழு நோயாளி. படிக்கட்டில் வேக வேகமாக இறங்கிய ரேணுகா தான் துப்பட்டாவை எடுத்து அந்த பெரியவரின் உடல் மீது போட்டு மானத்தை காத்தார். அங்கே கூட்டமாக கூடி நின்றிருந்த அனைவரும் ரேணுகாவை வினோதமாக பார்த்தார்கள். யாராவது உதவி பண்ணுங்களேன், இவரை இங்கிருந்து தூக்கிட்டு போயிடலாம் என்று அங்கே நின்றவர்களிடம் ரேணுகா கோரிக்கை வைத்தார். ஒருவர் கூட முன் வரவில்லை. சிலர் விலகி போனார்கள். உனக்கு எதுக்குமா வேண்டாத வேலை என்று சிலர் இலவச அறிவுரையும் வழங்கினார்கள். இறந்த பிறகு யாருக்கும் இப்படியெல்லாம் அவமரியாதை நிகழக்கூடாது என்று ரேணுகாவின் மனது வலித்தது. தானே எப்படியாவது அந்த பெரியவரின் உடலுக்கான இறுதி காரியங்களை எல்லாம் செய்துவிட வேண்டும், நிகழ்த்தி விடலாம் என்ற முடிவுக்கும் அவர் வந்துவிட்டார். அதுவரை இறந்த ஒருவரின் உடலை ரேணுகா அவ்வளவு பக்கத்தில் பார்த்தது கூட இல்லை. ஆனால் மனித சமூகத்தின் பொறுப்பற்ற தன்மை ரேணுகாவுக்குள் உத்வேகத்தை கொடுத்தது. ரிக்ஷாக்காரர் ஒருவர் முதவ முன் வந்தார். கையில் துணியை சுத்திக்கிட்டு வாங்க, தூக்கி அந்த ரிக்ஷாவுல வைங்க போதும் என்று கூடியிருப்பவர்களிடம் கெஞ்சி கூத்தாடினார். அதன் பிறகு சில மனிதர்கள் கை கொடுத்தார்கள். ரிக்ஷாவில் பெரியவரின் பிணமும் ஏற்றப்பட்டது. ரேணுகா இடுகாட்டிற்கு சென்றார். அது மத்தவங்க காரியம் பண்ற இடம். தொழு நோயாளிகள் பணத்துக்கெல்லாம் இங்க காரியம் பண்ண முடியாது என்று மனசாட்சியே இல்லாமல் அங்கே அனுமதி மறுத்தார்கள். ரேணுகா கலங்கவில்லை. அந்த பெரியவரை தன் மடியில் ஏந்தி கொண்டு ரிக்ஷா மேலும் பல மைல்கள் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடுகாட்டு ஒன்றை அடைந்தது. அங்கே மனிதநேயமிக்க வயதானவர் ஒருவர் இருந்தார். ரேணுகா நடந்ததை சொன்னார். எங்கிட்ட 10 ரூபாய் தான் இருக்கு, உதவி பண்ணுங்க தாத்தா என்று மனம் கலங்கி போனார். சின்ன பொண்ணு, நீ எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணியிருக்க என்று ரேணுகாவை பாராட்டிய அந்த மனிதர் அங்கே காரியம் பண்ணவும் அனுமதித்தார். இதையடுத்து இறுதி காரியங்கள் அனைத்தையுமே ரேணுகாவை முன்னின்று செய்தார். தண்ணீர் பானை உடைக்கப்பட்ட போது அந்த இடுகாட்டு மனிதரின் கண்களும் கலங்கியிருந்தன. எல்லாம் முடிந்ததும் ரேணுகா வீடு திரும்பினார். இராணுவ அதிகாரியான அவரது தந்தையிடம், அப்பா, நான் இடுகாட்டில் இருந்து வருகிறேன் என்று நடந்த எல்லாவற்றையும் கூறினார். இதை கேட்டதும், மிகப்பெரிய காரியம் செஞ்சிருக்காம, ஆனால் இதை இப்போதைக்கு வேறு யாரிடமும் சொல்ல வேண்டாம், சொன்னால் எல்லோருக்கும் புரியவும் செய்யாது என்று அக்கறையுடன் சொன்னார் ரேணுகாவின் தந்தை. அப்போது ரேணுகாவின் மனதில் வெறும் லட்சிய விதை ஒன்று விதைக்கப்பட்டதாக உணர்ந்தார். நிச்சயமாக மருத்துவம் படிக்க வேண்டும், இந்த சமுதாயமே புறக்கணிக்கும் தொழிலாளிகளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதை அந்த லட்சியம். ரேணுகாவின் கண்களில் அன்னை தெரசா புன்னகைத்தார். கும்பகோணத்தில் வளர்ந்த ரேணுகாவுக்கு சிறுவயது முதலே டாக்டர் விளையாட்டு என்றால் அத்தனை பிரியம். தான் ஒரு டாக்டராகவும் மற்ற குழந்தைகளுக்கு ஊசி போடுவது போலவும் விளையாடுவது அவருக்கு பிடித்திருந்தது. வளர வளர அடுத்தவர்களுக்கு உதவும் மனப்பான்மையும் சேர்ந்தே வளர்ந்தது. மகாம சம்பவம் ரேணுகாவின் வைராக்கியத்தை அதிகரித்தது. 12ஆம் வகுப்பு முடித்த ரேணுகாவுக்கு பாண்டிச்சேரி ஜிம்மரில் மருத்துவம் படிக்க இடமும் கிடைத்தது. தொழுநோய் சிகிச்சைக்கான சிறப்பு படிப்பையும் முடித்துவிட்டு சரும நோய் மருத்துவராகவும் வெளியே வந்தார். சரும நோய் மருத்துவராக பணியில் சேர்ந்தாலும் தொழுநோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கென்றே தனியாக நேரம் ஒதுக்கியும் கொண்டார். சுமார் 1 வருட காலம் மருத்துவர்கள் இல்லாத கிராமங்களுக்கு சென்று சேவையும் செய்து வந்தார். சென்னை சேத்துப்பட்டில் உள்ள செயின்ட் தாமஸ் தொழுநோய் மையத்தில் இணைந்து பணியாற்றவும் தொடங்கினார். தொழுநோயாளிகளை தொட்டால் தொழுநோய் ஒட்டிக்கொள்ளும் என்ற மூட நம்பிக்கை சமூகத்தில் இப்போதும் இருக்கிறது. தொழுநோயாளிகள் பல நேரம் தங்களை யாரும் நெருங்காத வண்ணம் மூடிக்கொள்வார்கள். அப்படிப்பட்டவர்களை தேடிச் சென்று உரிய சிகிச்சைகள் அளித்து அன்புடன் பேசி அரவணைத்து ஆறுதல் சொல்லி அவர்களை தேற்றுகிறார் ரேணுகா. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என சமுதாயமே புறக்கணித்தாலும் உங்களுக்கு நான் இருக்கிறேன் என்று தொழுநோயாளிகளின் முகத்தில் புன்னகை பூக்கச் செய்கிறார். இவர்களுக்கான நலத்திட்ட உதவிகளையும் தொடர்ந்து செய்து வருகிறார். ஆம், அந்த நோயாளிகள் ரேணுகாவை அன்னை தெரசாவின் மறு உருவமாகவே பார்க்கிறார்கள். சென்னை சென்னாய் நகரில் இறங்கி வரும் ஜெர்மன் லெப்ரசி அண்ட் டிபி ரிலீஃப் அசோசியேஷனில் டாக்டர் ரேணுகா தொழுநோயாளிகளுக்காக
தொடர்ந்து சேவையாற்றியும் வருகிறார். தமிழகமெங்கும் பல்வேறு தொழில்நோயாளிகள் குடியிருப்புகளுக்கு சென்று மருத்துவ சேவையும் செய்கிறார். பல்வேறு ஊர்களில் இலவச தொழுநோய் முகாம்களையும் தொடர்ந்து நடத்தியும் வருகிறார். தொழுநோய் இல்லாத இந்தியா என்று அறிவிக்கப்பட்டாலும் உண்மையான கள நிலவரம் அப்படி அல்ல. தொழுநோய்களுக்கென தம் வாழ்வை அர்ப்பணித்து வரும் டாக்டர் ரேணுகா போன்றவர்களால் தான் தொழுநோய் கட்டுப்படுத்தப்பட்டு வருகிறது. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி விருது மற்றும் சமூக சேவைக்கான பல்வேறு விருதுகள் என்று ஏராளமான விருதுகளை டாக்டர் ரேணுகாவுக்கு கிடைத்திருக்கின்றன. 28 ஆண்டுகள் மருத்துவ சேவையை நிறைவு செய்திருக்கும் டாக்டர் ரேணுகாவுக்கு லட்சியம் ஒன்று இருக்கிறது. தொழுநோய்களுக்கான இலவச மையம் ஒன்றை அமைக்க வேண்டும். என் வாழ்வில் இறுதி வரை அவர்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்பதே அவருடைய ஆசை. எனக்கு பிறகும் அடுத்த தலைமுறை மருத்துவர்களும் தொழுநோய் மற்றும் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டோருக்கென தொடர்ந்து சேவையாற்ற முன்வர வேண்டும். சமூகம் புறக்கணிப்பது போல் மருத்துவர்களும் அவர்களை புறக்கணிக்க கூடாது. தொடுதலால் தொழுநோய் பரவாது என்பதற்கு தானே வாழும் ஒரு உதாரணம் என்கிறார் டாக்டர் ரேணுகா. இந்த பெண்ணுடைய செயலை பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்களுடைய பாராட்டுகளை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.